ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாக வாயு வர்றதை அவங்க அப்படியே நிப்பாட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி கெட்ட வாயுக்கள் வந்து வெளியில் போகாமல் உள்ளேயே சுற்றுறப்போ சில பேருக்கு எப்பயுமே டயர்டாக இருப்பாங்க, சில பேருக்கு பசியே எடுக்காது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாயு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நெஞ்சு வலியும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, குனியவும் முடியாது. அவங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல், அதே மாதிரி நெஞ்சு குத்தல் இதுவும் இருக்கும். ஸோ இந்த அதிகப்படியான வாயு பிரச்சனையை எப்படி இயற்கையான முறையில் சரி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் காயத்ரி, வெல்கம் டு ட்ரெண்டிங் வீடியோ டிப்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சீரகத்தை வச்சு ஒரு அருமையான இயற்கையான ரெமடியை பார்க்க போறோங்க. இந்த ரெமடி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாயு தொல்லை, வயிறு உபசம், இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இந்த ரெமடியை நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நம்ம இந்த தண்ணிய ஊத்திடலாம். இப்போ இந்த சீரகத்தை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சீரக தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம பைல்ஸ் பிரச்சனைக்கு, தூக்கமின்மை பிரச்சனைக்கு, சளி இருமல் பிரச்சனைக்கு, ஞாபக திறனை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம டைஜிஷன் அதாவது ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாங்க. இந்த சீரக தண்ணியில பாத்தீங்கன்னா புரோட்டீன், மேங்கனீஸ், காப்பர், ஜிங்க், அயன், மெக்னீஷியம், ஃபைபர், இந்த மாதிரி பல சத்துக்கள் இந்த ட்ரிங்க்ல இருக்குதுங்க. இந்த ட்ரிங்க் வந்து நம்ம இப்போ ஒரு கிளாஸா ஊத்திருக்கோம். இப்போ வந்து முக்கா கிளாஸ் அளவுக்கு வத்தி இருக்குது. தண்ணி பாத்தீங்கன்னா இப்ப தங்க கலர்ல மாறி இருக்குதுங்க. இந்த தண்ணி வந்து வெது வெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை வந்து கலந்துக்கோங்க. உங்ககிட்ட தேன் இருந்தா தேன் கலந்துக்கோங்க, இல்லாட்டி உங்க வீட்டுல நாட்டு சக்கரை இருக்குன்னா நாட்டு சக்கரையை கூட பயன்படுத்தலாம். இந்த ட்ரிங்கை வந்து யார் யார் குடிக்கலாம், இதனால என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத இப்ப பாக்கலாம். இந்த ட்ரிங்கை வந்து நீங்க எப்ப குடிக்கணும்னா, காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பீங்க இல்லையா, அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. இல்ல உங்களுக்கு அதிகப்படியான வாயு பிரச்சனை இருக்கு, வாயு பிடிப்பு இருக்குது, எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அப்பெல்லாம் இந்த ட்ரிங்கை நீங்க தாராளமா பண்ணி குடிக்கலாங்க. இப்போ கேரளக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த சீரக தண்ணியை தான் வந்து அதிகமா எடுத்துக்கிடுவாங்க. எதுக்குன்னா சீர் பிளஸ் அகம், அகம்னா வந்து நம்மளோட உறுப்புகளை சுத்தப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த ட்ரிங்கை நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னாங்க, நம்ம வந்து சாப்பிட்றப்ப வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவியையும் பார்க்கக்கூடாதுங்க. சாப்பிட்றப்போ ஒரு விதமான கோபத்தோடையோ இல்லை பயத்தோடையோ நம்ம சாப்பிடக்கூடாது. அதிகப்படியான உடல் உழைப்பு இல்லாதவங்க வந்து இந்த ட்ரிங்கோட நீங்க கொஞ்சமா வாக்கிங் மற்றும் எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வர்ற இந்த வாயு பிரச்சனை உங்களுக்கு சுத்தமா சரியாயிடுங்க. இதை கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சதுங்கிறத எனக்கு வீடியோல கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தது, கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ட்ரெண்டிங் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த பயனுள்ள வீடியோ கூட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.